தற்போது ஒரு ஆண்மை செய்தி. பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஆண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நடைபெறவிருந்த கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செந்தமிழ் வழங்க கேட்கலாம். செந்தமிழ், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராமகுமார். சென்னை டிநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தமிழ்நாடு அமைப்பு மாநில பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் தலைமையில் தமிழகத்தில் 8 மண்டல பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட மாநில பெருங்கோட்ட தலைவர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது. அதாவது கோட்டம், வட்டம், பேரூராட்சி, ஊராட்சி போன்ற பல்வேறு அமைப்புகளில் செயல்படும் அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு கட்ட நிலைகளிலும் அவற்றுக்கான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம். அதே போன்ற இயல்பான கூட்டமாக இந்த பெருங்கோட்ட கூட்டம் இன்றைக்கு தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக முக்கிய நிர்வாகிகளான கரு நாகராஜன், வினோத் பி செல்வம், கார்த்தியாயினி உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான நபர்கள் கலந்து கொண்டார்கள். கூட்டம் முடிந்த பின் பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதற்கு பின்னதாக பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகளுடைய கூட்டம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் தற்போதைக்கு அதை பற்றிய முழு அறிவிப்புகளை வெளியிட முடியாது என்றும் கருணாகராஜன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு அரசியல் இடர்பாடுகளோடு இந்த கட்சி செயல்பட்டு வருகின்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்வியை அதற்கு முன்னதாக கூட்டம் முடிந்து வெளியே வந்த சுதாகர் ரெட்டியை சந்தித்து கேட்டபோது தற்போதைக்கு கூட்டணி குறித்தான முடிவுகள் அனைத்தையும் மேலிடம் மட்டும்தான் எடுக்கும், மோடி தலைமையிலான ஆட்சியில் எல்லோரும் இணைந்து செயல்படுவதற்காக மட்டும்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். அதையும் தாண்டி கட்சியினுடைய முக்கிய நடவடிக்கைகள், அமைப்பு ரீதியான நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் இன்றைக்கு பேச முடியாது, ஆலோசனை நடைபெற்று கட்சி மேலிடத்தில் முடிவு செய்யப்பட்டதற்கு பின்னதாகவே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் ராம்குமார். செந்தமிழ், தகவலுக்கு நன்றி.